வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சகோதரி தனலட்சுமி அவர்கள், முதலாவதாக இங்கே மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் மூத்தவர்களை வணங்குகிறேன், இளையவர்களை வாழ்த்துகிறேன். தனலட்சுமி சகோதரி அவர்கள், சில விஷயங்கள், அதாவது காலப்போக்கில் நடராஜரை பற்றி தெரியும். சிறு வயதில் முதல் இப்பொழுது வரை தெரிந்த ரவா லாரன்ஸ் குடும்பம் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறேன். ரவா லாரன்ஸ் உடைய தாயார் என்னுடைய அக்கா, அவர்களுக்கும் நடராஜ் சிறு பிள்ளை பொழுது தெரியும். எல்லாம் ஒரே இடத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். நடராஜ் மட்டுமல்ல, அவர் இப்பொழுது டைரக்டர், முதலில் ஆர்ட் டைரக்டர். ஆர்ட் டைரக்டராக இருந்து இப்பொழுது அவர் அப்பொழுதே வந்து இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய லட்சியமும் கனவும் நிறைய இருந்தது. என்னை சந்திக்கும் போதெல்லாம் வாரம் தவறாமல் வேழந்தோறும் நமது ராகவேந்திரா பிருந்தாவனத்திற்கு, 51 லிட்டருக்கும் ராகவேந்திரா பிருந்தாவனத்திற்கு அடிக்கடி வந்து என்னை சந்தித்து, அண்ணா இந்த மாதிரி பண்ண போகிறேங்க, என்கிட்ட முதல்ல சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு என்னிடம் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு, அவங்கள நல்லா பண்ணுப்பா, பக்காவாக பண்ணு, நீ பெரிய ஆளாக வருவேன், ஏன்னா உனக்கு அத்தனை திறமையும் இருக்குது. முதல்ல நீங்கள் திரைப்படத்தையே பின்னாடி அலங்கரிச்சிருந்தீங்க, அப்படியாப்பட்டு நீங்கள் உங்கள் திரைப்படத்தை அலங்கரிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி, எந்த கதையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அவர் இப்பொழுது நடன இயக்கராக இருந்தாலும் நடன கலைஞரும் கூட, அருமையாக டான்ஸ் பண்ணுவாங்க. யாருடன்னா ராகுல் ஆரன்ஸ் கூடவே. சிறு வயது முதலே ராகுல் ஆரன்ஸ், இவர் இவங்க குரூப் எல்லாமே சின்ன பசங்களாக இருக்க சொல்லவே டான்ஸ் பண்ணுவாங்க. நான் இவங்களை பார்த்து ரசித்து நிறைய வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்கேன். அதனால் இப்பொழுது டைரக்டர் என்ற முத்திரையை பதித்து மயிலாஞ்சி என்ற திரைப்படத்தை என்னிடம் சொன்னார்கள். நானும் ஆசீர்வதித்து இது பெரிய மாபெரும் வெற்றி அடையும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டு மட்டும் அவர்கிட்ட சொல், சத்தியமையை லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் முடிவிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வை அப்படின்ற ஒரு பாடலை நடராஜுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா தடைகளையும் கஷ்டங்களையும், நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவருக்கு பேக்ரவுண்ட் இல்லை, சுத்தமாக பேக்ரவுண்ட் இல்லைன்றது தெரிந்தவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு முழுமையாக தெரியும். அப்படியும் அதை மீறி இப்படி ஒரு லட்சியத்தை நிறைவேற்றி திரைப்படத்தை முடித்து உங்களையெல்லாம் அன்புடன் அழைத்து, அதில் அவர் ஆசைப்பட்டவர்கள் எல்லோரையும் நடிக்க வைத்து, யாரெல்லாம் அவருக்கு உதவி பண்ணார்களோ அதை மறக்காமல், பழையதை மறக்காமல், அவர்களுக்கெல்லாம் அவர் திரைப்படத்தில் உதவி நடிக்க உதவி பண்ணி, அந்த மாதிரியான ஒரு நல் உள்ளம் கொண்ட குழந்தை குணம் நடராஜ் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மாபெரும் இத்திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.